வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. சேலம் புறநகர் மாவட்டம் சங்ககிரி மேற்கு ஒன்றிய அலுவலகத்தில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் ஏகேபி சின்ராஜ் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டார். உடன் சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் மற்றும் நிர்வாகிகள் இருந்தனர். கோவை மாநகராட்சி வார்டு எண் 18 போட்டியிடும் வேட்பாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கேஎம்டிகே பொதுச் செயலாளர் திரு ஈஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார். மாண்புமிகு மின்சார மதுவிளக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் வி செந்தில் பாலாஜி மற்றும் கேஎம்டிகே பொதுச் செயலாளர் திரு ஈஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களும் கோவை மாநகராட்சி 54 வார்டில் போட்டியிடும் வேட்பாளர் பாக்கியம் தனபால் அவர்களை ஆதரித்து பிரச்சாரம் துவக்கி வைத்தார். உடன் மாநில துணை இளைஞரணி செயலாளர் சங்கனூர் பிரேம் மற்றும் பொறுப்பாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஏராளமான பேர் கலந்து கொண்டார்கள். நேற்று நமது பாராளுமன்ற உறுப்பினர் ஏகேபி சின்ராஜ் அவர்கள் சேலம் தெற்கு மாவட்ட சங்ககிரி பேரூராட்சி 16 வார்டில் வெற்றி வேட்பாளர் எஸ் மோகன பிரியா அவர்களை தெற்கு மாவட்ட அலுவலகத்தில் சந்தித்து ஆதரித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். உடன் மாவட்ட செயலாளர் கே சரவணன் கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சிறப்பு அமர்வில் நீட் விளக்கு மசோதா மீண்டும் நிறைவேற்றம். காஷ்மீர் போராட்டத்திற்கு ஆதரவு, சர்ச்சையில் சிக்கிய ஹுண்டாய் நிறுவனம் கார்களை முன்பதிவு ரத்து செய்துவிட்டு இந்திய தயாரிப்புக்கு மாறப்போவதாக இந்தியர்கள் கொந்தளிப்பு. ஆந்திராவின் பெண் காவலர்களின் சீருடைக்கு ஆண்கள் அடமெடுத்ததுதான் சர்ச்சை. அடுத்த ஆண்டில் வருகிறது மகளிர் IPL. தமிழகத்தில் அரசு போக்குவரத்து கழக ஓட்டுநர்கள் பணியின் போது செல்போன் வைத்திருக்க கூடாது, போக்குவரத்துறை அறிவிப்பு. சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட நீட் விளக்கு மசோதா இன்று ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்படும், சபாநாயகர் அறிவிப்பு. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் வரலாற்றிலேயே ஆளுநர் திருப்பி அனுப்பிய மசோதாவை மீண்டும் நிறைவேற்றி அனுப்புவது இதுவே முதல் முறை. கல்வியாளர்கள் தொழிலாளர்கள் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று சேலத்திலிருந்து மீண்டும் விமான சேவை தொடங்க வேண்டும் என சேலம் MP நாடாளுமன்றத்தில் பேசினார். அந்த கோரிக்கையை ஏற்று விமான போக்குவரத்து அமைச்சர் மார்ச் 2022 முதல் சேலம் சென்னை விமான போக்குவரத்து சேவை தொடங்கப்படும் என அறிவித்துள்ளார். ஜெட்சன் என்ற ஸ்வீடன் மற்றும் போலந்து நாடுகளை சேர்ந்த தொழில்நுட்ப நிறுவனங்கள் தயாரித்துள்ள உலகில் முதல் பறக்கும் பைக் இங்கிலாந்தில் விற்பனைக்கு வர உள்ளது. இந்திய விலையில் சுமார் 58 லட்சம் ரூபாய் இதனுடைய மதிப்பு. இன்று கேஎம்டிகே பொதுச் செயலாளர் திரு ஈஆர் ஈஸ்வரன் அவர்கள் சட்டப்பேரவையில் பேசுகின்ற பொழுது ஆளுநர் திருப்பி அனுப்பிய நீட் தேர்வின் விவரங்களை எடுத்துச் சொல்லுகின்ற பொழுது பட்டியலின மக்கள் ஏழை எளிய மக்களின் உரிமையை பறக்க வைக்கும் வகையில் ஆளுநர் கடிதம் உள்ளது. அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளதால் 7.5% இடஒதுக்கீடு அதிகரிக்க வேண்டும் என சட்டப்பேரவையில் கேஎம்டிகே பொதுச் செயலாளர் திரு ஈஆர் ஈஸ்வரன் அவர்கள் பேசினார். இத்துடன் செய்திகள் முடிவடைகிறது.